उपवीतिनमुद्भुण्डवन्तम् स जगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. பொதுவாக தேவதாதிகரணத்துல மீமாம்சகாய் என்ன சொல்றார் அதற்கு நாம என்ன சமாதானம் சொல்றோம் பொதுவா பார்ப்போம். இப்போ சித்தாந்தம் என்ன அப்படின்றத ஸ்பஷ்டமா பார்க்கலாம். மீமாம்சகாருடைய பூர்வபட்சத்தை ஸ்பஷ்டமாவே பார்த்துட்டோம். ஆனால் சித்தாந்தம் மாத்திரம் ஸ்பஷ்டமா விஜயாபிக்கல் அடிய காரணம் என்னன்னா அவகாசம் இல்லாததுனால குறைவா தான் சொன்னோம். இதுல விக்கிரகம் இருக்கா இல்லையா அத மாதிரி அவளுக்கு சாமர்த்தியம் இருக்குதா அவளுக்கு அர்த்தித்வம் இருக்கா அப்படின்னா மீமாம்சகர் கேள்வி கேட்டார். அதற்கு சூத்திரகாரத்தில் உள்ள பிரகாரம் எம்பெருமானார் சாதிக்கிறது என்ன அப்படின்னா அவளுக்கு விக்கிரகம் இருக்கு உபநிடத்தெல்லாம் சொல்றது. அத இது பிரம்மகாண்டம். ஆனால் கர்மகாண்டத்துல கூட சிருஷ்டி பிரகரணம் எல்லாம் இருக்கு அங்க கூட மந்திரார்த்தவாதங்கள்லாம் நிறைய சொல்றது. அதுலயே ஸ்தோத்திரம் பண்றது அர்த்தவாதம் தான் அதுக்கு சுவார்த்தத்துல பிராமணியம் இல்லை அப்படின்லாம் அவ்வா சொன்ன மீமாம்சகர் அதுவே தப்பு. எதுக்கு இது மாதிரி சொல்லணும் மீமாம்சகன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா கர்மா இருக்கு அந்த கர்மாவுக்கு பலன் இருக்கு ஆனால் பலத்தை தேவதை கொடுக்கல தேவதை கொடுக்காம அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறான் அந்த அபூர்வம் தான் கொடுக்கறதுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம சூத்திரகாரர் திருவுள்ளம் என்ன அப்படின்னா எவருமானார் இருக்கிற தேவதையை விட்டுட்டு இல்லாத ஒரு அபூர்வத்தை கல்விக்கிறது எதுக்கு வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதேயேன உபதாவதி சயேவ ஏனம் பூதிம் கமயதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. வாயவியம் ஸ்வேதமான பேத பூதிகாமகான்னு இன்னொரு வாக்கியம் வாயவியம் ஸ்வேதமான பேத பூதிகாமகான்றதுனால விதி வாக்கியம் அது. பூதி அப்படின்னா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை யார ஆசைப்படுறானோ அவன் வாயுவை தேவதையாக உடைய வெள்ளாடு இருக்குது அந்த வெள்ளாட்டை வந்து இது பண்ணணும் யாகம் பண்ணணும் அதை வச்சுட்டு அப்படி பண்ணினாக்க அவனுக்கு ஐஸ்வர்யம் வரும். இது விதிவாக்கியம் சொல்றது. அதற்கு அர்த்தவாத வாக்கியம் சொல்றது வாயுவை க்ஷேபிஷ்டா தேவதா வாயு வேகமா போற தேவத்தை வாயுமேவ சுவேன பாகதேயேன உபதாவதி அந்த வாயு தேவத்தை என்ன பண்றது தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷ வாயு ரொம்ப வேகமா போறது. சயேவ ஏனம் பூதிம் கமயதி சயேவ அந்த வாயு தேவதையே ஏனம் இந்த எஜமானனுக்கானே யாகம் பண்றானே எஜமானன் அவனை பூதிம் கமயதி ஐஸ்வர்யத்தை அடைந்தவனாக பண்ணிடுறான் அதான் ஐஸ்வர்யத்தை அவனே கொடுத்துடுறான். இப்ப இந்த வாக்கியமே தேவதைக்கு பலப்பிரதத்துவத்தை ஸ்பஷ்டமா சொல்றது அபிஷ வாங்கிட்டு போறது சொல்றது வேகமா போறது சொல்றது. அதுக்கு சுவார்த்தத்துல பிராமணியம் இல்லை என்ன அர்த்தம் சொல்லுதோ அது பிராமணியம் இல்லை வெறும் பிரவச்சனை தான். அவன் நியமாம்சங்கள்ல இது மாதிரி சொல்ற ஒரு குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன்றது அந்த சமயத்துல நீ பால் சாப்பிடு எனக்கு தலைமுடி நன்னா வளரணும் கேசம் வளரணும் அப்படிங்கிறது நீ பால் சாப்பிட்டேனாக்க உனக்கு இது வரும் தலைமுடி வளர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் புழுகிறது தானே ஏமாத்துறது தானே அந்த மாதிரிதான் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் அவ சொல்ற. அதற்கு சமாதானம் அது குழந்தைக்கு விவேகம் இல்லை குழந்தைக்கு விவேகம் இல்லை இத மாதிரி சொல்றது பொய் அப்படின்னு குழந்தைக்கு தெரியாது. அதே விவேகியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் ஒரு யுவனக யுவா இருக்கான் இளைஞன் அல்லது கொஞ்சம் வயசானவா இருக்கான் அவகிட்ட நம்ம ஏமாத்த பார்த்தோம்னா அவன் நம்ப மாட்டார்.
ஞானம் இருக்கிறதுனால நம்ம வந்து யோசிச்சு இது தப்பு இது சரின்னு சொல்லும். இப்ப உபநிடத் வாக்கியமோ இந்த கர்மகாண்ட வாக்கியங்களோ ஸ்பஷ்டமா சொல்றது, தேவதைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த தேவதைக்கு பழத்தை கொடுக்கறதுன்ற ஒரு தர்மம் இருக்கு, அது சுவாவம். அது அந்த தேவதையே கொடுக்கும்னு சொல்லச்ச வேதமே சொல்றது அது, அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆனா அபூர்வம் ஒண்ணு கல்பிச்சு அந்த அபூர்வ துவாரா தான் கர்மா பழத்தை கொடுக்கும் அப்படின்னு கல்பிக்கிறோன்றீங்களே, எதுக்கு இந்த கல்பனை? இது வேண்டாம். ஏன்னா சிருஷ்டி பிரகரணத்துல பாருங்க, பஞ்சீகரண பிரக்கிரியா, பஞ்சீகரண பிரக்கிரிய பண்ணி முதல்ல சுத்த பூதங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறார் பெருமாள், அதன் பிறகு பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ற, அதுக்கப்புறம் பிரம்மாண்டங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ற, லோகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுல அந்தந்த தேவதைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணி நீங்கள்லாம் இந்த இந்த கர்மாவுக்கு அதிபதியா இருங்கோ, நீங்க பலனை கொடுங்கோ, அத மாதிரிலாம் சொல்றதாக நம்ம உபநிடத்துக்கள் வேத பாகம் பூர்வாகம் அந்த மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொல்றது. உங்களுக்கு எது ஒத்து வராதோ உங்க சித்தாந்தத்துக்கு அனுகூலம் இல்லையோ அத அர்த்தவாதம் அப்படின்னு தள்ளி விடுறது நியாயமா? அதனால இவாளே மீமாம்சகாலே சில இடத்துல ஒத்துன்னு இருக்கா, குழப்புற மாதிரி இருந்தா கூட சரி குழப்பாது புரியும். விஸ்வஜின் நியாயம்னு ஒரு நியாயம், அதுல விஸ்வஜிதாய தேத அப்படின்னு இருக்கு, விஸ்வஜித் யாகத்தை கொண்டு அடையட்டும், விஸ்வஜித் யாகத்தை கொண்டு அடையட்டும், அவ்வளவுதான். எதை அடையட்டும்? அங்க வாக்கியத்துல சொல்லவே இல்லை என்ன பலன் அப்படின்னுட்டு அந்த இடத்துல வாக்கியமானது சொல்லவே இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க மீமாம்சகாலே ஒரு நிர்ணயம் பண்றா, ஸ்வஸ்வர்க்கஸ்யா சர்வான் பிரத்யவிசிஷ்டத்வாத், எங்க பலன் சொல்லப்படலையோ அந்த இடத்துல பலத்தை சொர்க்கத்தை கல்பிச்சிருங்கோ, சொர்க்கத்தை கல்பிச்சிருங்கோ. ஏன்னா எல்லாருக்கும் சொர்க்கம் பிடிக்கும், சுகமா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால சொர்க்கன்ற பலனே பலன் சொல்லப்படாத இடத்துல கல்பிச்சிருங்கோ அப்படின்னு அவ சொல்றிருக்க. இது மீமாம்சகர் சொல்றிருக்க. அதன் பிறகு ராத்திரி சத்திர நியாயம் ஒண்ணு இருக்கு, அதுல ராத்திரி சத்திரம்னு ஒரு சத்திர யாகம், அந்த யாகத்துல பலன் சொல்லப்படலை, உடனே இங்கேயும் பலன் இல்லையே, பலன் இல்லாததுனால என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு ஒரு பட்சம் சொன்னா விஸ்வஜித் யாகத்துல பலன் சொல்லப்படலை அதனால சொர்க்கத்தை கல்பிச்சுன்னு நீ சொன்ன இல்லையோ, அதனால இங்கேயும் சொர்க்கமே இருக்கட்டுமே, ராத்திரி சத்திர யாகத்துல கூட சொர்க்கமே இருக்கட்டும் பலனாக, ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்குமே அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அப்ப மீமாம்சக சித்தாந்தம் அது சொர்க்கம் பலன் சொல்லப்படலை, பலன் எந்த பலனும் சொல்லப்படாதனால அங்க சொல்றோம். ஆனால் ராத்திரி சித்திர யாக விஷயத்துல அர்த்தவாத வாக்கியம் என்ன சொல்லித்தேன்னாக்க, பிரதிதிஷ்டந்திகவை அப்படின்னு இருக்கு, பிரதிஷ்ட அவன் வந்து பிரதிஷ்டையோட இருப்பா, நல்ல நிலையாக நிலைச்சு நிற்பாவான், இந்த ராத்திரி சித்திர யாகத்தை பண்றவா நினைச்சு நிப்பான்ற மாதிரி எங்க வாக்கியம் இருக்கு. அதுக்கு அவன் அங்க சொல்ற இங்க பலன் சொல்லப்படலை விதி வாக்கியத்துல, ஆனால் அர்த்தவாத வாக்கியத்துல நினைச்சு நிப்பா பிரதிஷ்டந்தி அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, சொல்லாத இடத்துல கல்பிக்கிறோம். ஆனால் அர்த்தவாத வாக்கியம் சொல்றதே சொல்றத காட்டிலும் கல்பிக்கிறது ஜெகன்யம், அதாவது கீழான கல்பிக்கிறது தோஷம்தான் சொல்ற. இங்க சொல்லியிருக்கு அர்த்தவாத வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கே, அர்த்தவாத வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது பிரமாணம், அதை ஏத்துட்டுதான் ஆகணும். அதனால நீங்க சொர்க்கத்தை கல்பிக்க வேண்டாம், பிரதிஷ்டா ரூபமான ஒரு பலன் இருக்கு, அந்த பலனானது கல்பிக்கப்படல, அங்க அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கு, வேத வாக்கியத்திலேயே இருக்கு.
விதி வாக்கியம்னா கட்டளை உள்ளது, இதை பண்ணு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஆனா அர்த்தவாத வாக்கியம்னாக்க கட்டளை இருக்காது. அங்க என்ன பண்ணுனாக்க ஒரு ஸ்தோத்திரம் பண்றது, அதுல கூட இவன் ஒத்துன்னு இருக்கா. இந்த மாதிரி இடத்துல விதி வாக்கியம் இல்லாட்டாலும் அர்த்தவாத வாக்கியத்துல இது மாதிரி இருக்கு, பிரதிஷ்டா ரூப பலன் இருக்கு, அதனால அந்த பலன் வச்சுக்கலாமே, அதனால அது விரோதம் இல்லை அப்படின்னு அவா சொல்றா. மீமாம்சகாலே சித்தாந்தம் பண்றா. இன்னொரு விஷயம் அவாலே ஒரு விஷயம் சொல்ற, என்ன சொல்றான்னா விதி வாக்கியம் விதி பதம், விதினா கட்டளையிடக்கூடிய சொல், தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான், தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்ற, இதெல்லாம் பவா இரு, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாயாக, சௌபாகியவதியாக இரு, அவன் மாதிரி தீர்காயுஷ்மான் பவா, இத மாதிரிலாம் சொல்றோம். இங்கெல்லாம் இந்த கட்டளையிடுற பதம் இது, அது இல்லாட்டா கூட அபூர்வமான விஷயத்தை சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தனாக்கா நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றது வேத வாக்கியம். அதுல விதி பதம் இல்லாட்டா கூட, விதி பிரத்யம் இல்லாட்டா கூட அந்த இடத்துல விதியாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு மீமாம்சகாலே நிர்ணயம் பண்ணிருக்கா. மூணாவது அத்தியாயத்துல அதான் சொல்றா, மீமாம்சையில மூணாவது அத்தியாயத்துல ஏன் அப்படின்னாக்க வசனானித்து அபூர்வத்வா அப்படின்னு அங்க சூத்திரம், அவா சொல்ற சூத்திரம், அந்த சூத்திரத்துல அபூர்வத்வா அபூர்வமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்த அது சொல்றது, தெரியாத விஷயத்த சொல்ற சமயத்துல அதை அப்படியே தான் ஏத்துக்கணும், அது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால தெரியாத விஷயத்த சொல்றதுனால அதை ஏத்துண்டுலாம், விதியாவே ஏத்துக்கலாம் அப்படின்னு அவா சொல்றக்க. இப்ப பிரகிருதத்துல பாருங்க, தேவதைகளுக்கு உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னா விதி வாக்கியத்துல இல்லை வாஸ்தவம், அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கு, வஜ்ரஹஸ்தம் புரந்தரஹா இத மாதிரிலாம் இருக்கு, அது மாதிரி உபனிஷத் வாக்கியத்தெல்லாம் கூட இருக்கு. இன்னொன்னு நம்ம வந்து இந்த ஆசீர்வாத மந்திரம் இருக்கும், நம்ம கல்யாண கார்த்திகை எல்லாம் போனாக்க எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, கல்யாணமோ ஸ்ரீமந்தமோ கிரகப்பிரவேசமோ ஆயுஷமோ எது பண்ணாலும் சரி, அதுல முதல் சம்பாவனை மாமனாருடைய சம்பாவனை தான், மாமனாருடைய ஆசீர்வாதம் தான் முதல்ந்து. அதுக்கு எல்லாரும் சொல்ற பஞ்சாசத்து மந்திரம் என்னன்னா, ஆசா ஆஸ்தேயம் மிதமானோ சௌ ஆஜுராசா ஆஸ்தே சுப்ரஜாஸ்தமாஷா ஆஸ்தே, இப்படி வரிசையா இருக்கு. இந்த யஜமானவன் ஆயுஷோட இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும்னு வரிசையா சொல்லிட போறோம். இதெல்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள் மாதிரிதான், இத அவாலே ஒத்துன்றிருக்க. இதெல்லாம் யஜமானனுக்கு ரித்துக்கள்லாம் சொல்ற வாக்கியம் இது, தர்ஷ பூர்ணமாசம் எஷ்டி பண்ணச்சேன் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்ல சொல்றது, இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லி யஜமானனுக்கு வல்லா ரித்துக்கள்லாம் இது பண்ணுவா, ஆசீர்வாதம் பண்ற மாதிரி முடிச்சு கொடுப்பா. இப்போ அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இத்தனை சொல்றது அது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் பொய்யா? அதனால அர்த்தவாத வாக்கியங்கள்லயே அபூர்வமான விஷயம், இந்த தேவதைக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த தேவதைக்கு இது காரியம், இந்த தேவதை இந்த லோகத்துல இருக்கும், அதுக்கு உடம்பெல்லாம் சிருஷ்டியை பத்தி சொல்றது, எப்படிலாம் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இங்க வாக்கியம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வேதேன ரூபே வியாகரோத் சதாபதி பிரஜாபதி அப்படின்லாம் இருக்கு. எல்லாருக்கும் நாமாக்களை கொடுக்கறது, அயம் பிரஜாபதி, அயம் இந்திரா, அயம் அக்னிஹி, அயம் வாயுன்னு பேரு. அந்த மாதிரி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி சதுர்முக பிரம்மான்னா அவனுக்கு எப்பேற்பட்ட உடம்பு கிடைக்கும், இந்திரன்னா அவனுக்கு எப்பேற்பட்ட உடம்பு, அந்த மாதிரி தேவதைகள்னா எப்படி, மனுஷால்னா எப்படி, திரியக்குகள்னா எப்படி, இந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க முதல்ல நீங்க அபூர்வமான விஷயத்த சொன்னா அது பிரமாணம் தானே உங்களுக்கே. அதனால இதுல வந்து சுவார்த்தத்துல பிராமணியம் இல்லை,
அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா இதெல்லாம் வேத வாக்கியங்கள் சொல்றது, நாங்க என்னமோ கற்பிச்சது இல்லை, நீங்களே சொல்றீங்க. இது அத்தனையுமே அபௌருஷேயமான வேதம், அபௌருஷேயமான வேதமானது இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு நீங்களே உத்தன்றிருக்கீங்களே, நீங்களே உத்தன்றிருக்கீங்க. அதனால அபூர்வசேயமான வேதத்தை, அது உபநிஷத் பாகமா இருந்தாலும் சரி அல்லது கர்மகாண்டமா இருந்தாலும் சரி, கர்மகாண்டமோ பிரம்மகாண்டமோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வேதம் தான் அது, அது எல்லாமே அபூர்வசேயம், எதுவுமே கல்பிதம் இல்லை அப்படின்னு நீங்களே உத்தன்றிருக்கீங்க. அப்படி இருக்கிட்ட ஒரு வேத வாக்கியத்துக்கு பிராமான்யம், இன்னொரு வாக்கியத்துக்கு அப்ராமான்யம் சொல்றது எப்படி வரும்? அந்த மாதிரி அதிகரணம் பார்த்துருக்கோம், தகராதிகரணம். அந்த தகராதிகரணத்துல இந்திரனும் விரோசனனும், தேவதைகளுக்கெல்லாம் தலைவனான இந்திரனும் அசுரர்களுக்கு தலைவனான விரோசனனும் ரெண்டு பேரும் பிரஜாபதியை பேர் சேவிக்கிறார். எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறார். அவர் சொல்ற, நீங்க பிரம்மச்சரியம் இருங்கோ அப்படின்ற. அவ 32 வருஷம் பிரம்மச்சரியத்தை இருந்தா அப்படின்னா சொல்றது ஏற்கனவே பார்த்திருக்கோம், தகராதிகர் சேவிக்கச்சு. அதெல்லாம் இந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு, அதுவும் உபநிஷத் வேதம் தானே, வேத வாக்கியம் இதை மாதிரி சொல்றது. இப்படி சொல்ற சமயத்துல அது இல்லை, அதுக்கு சுவார்த்தத்துல பிராமணியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அர்த்தவாத வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள், கர்மகாண்டத்தில் அர்த்தவாத வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியம் அத்தனையுமே அர்த்தவாத வாக்கியம் சொல்லிட்டோம், சரி அந்த வாக்கியங்களும் சரி, எல்லா வாக்கியங்களுமே தேவதைகளுக்கு உடம்பு உண்டு, அந்த உடம்ப கொண்டு அவ வந்து எத்தனையோ காரியங்கள் பண்றா. இன்னொன்னு உடம்பு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு கஷ்டம் இருக்கும். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி உடம்புன்னு வந்துருத்துனாக்கா சதுர்முக பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கிருமிகள் பர்யந்தம் உடம்புன்னு ஒண்ணு வந்துருத்துனா போறும். அவ எல்லாம் கர்ம விஷயாலா போயிட்டதுனால ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும். இப்படி கஷ்டம் வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவா? அந்த கஷ்டத்துல இருந்து நாம நிவர்த்தி அடையணும், கஷ்டத்துல இருந்து விலகி வரணும், அதுல இருந்து விடுதலை அடையணும், அதுல இருந்து மோட்சம் வரணும் அப்படின்னு அவளுக்கு வருமே எண்ணம். அந்த எண்ணத்தை கொண்டு அவளுக்கு அர்த்தித்வம் இருக்கு, உடம்பு இருக்கிறதுனாலயே அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனாலதான் தாபத்ரயாதுரா ஏ அமிர்தத்வா ஏ சுயேவ ஜிஜ்ஞாசியா அப்படிங்கிறார் பாஷ்யத்துல. தாபத்ரயம் ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த மாதிரி மூணு தாபங்கள் எப்பொழுதும் மனுஷாளுக்கு படுத்துறது. மூணு தாபங்கள், இந்திரிய தாபம், உடம்பு தாபம், மனசு தாபம், எல்லாம் இருக்கு. இந்த தாபங்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சு வரணும். அது ஜெயிச்சு வரணும்னாக்க அதுக்கு உபாசனம் எல்லாம் பண்ணினாத்தான் முடியும். முதல்ல ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அந்த ஆத்ம ஞானத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வந்து அதன் பிறகு பரமாத்ம சாட்சா்காரம் வேணும் அப்படின்னு உபாசனம் பண்ணணும். இப்படி பண்ணினாத்தான் நமக்கு ஞானம் வரும், நல்ல விடுதலை வரும், விமுக்தின்றது வரும். அதனால இந்த தாபத்திரயம்ன்றது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி உடம்புன்னு யாருக்கு இருக்கோ அவளுக்கு உண்டு. உடம்புன்னு இருந்துருக்குனாக்க அது தேவதையா இருந்தான, பிரம்மாவா இருந்தானா, மனுஷியாலா இருந்தானா, மிருகமா இருந்தான், எல்லாருக்கும் உண்டு. சொல்வா வழுத்தூர் ஆண்டவன் காலக்ஷேபம் சாட்சின்னு இருந்த அந்த சமயத்துல பாம்பு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது, பாம்பு கேட்டுட்டு இருந்ததுதான் காலக்ஷேபத்தை. அந்த பாம்புக்கு சரணாகதி பண்ணி வச்சிருக்க ஆண்டவன் பிரசித்தமானதான் சொல்லுவாரு. காரணம் என்னன்னா அது கேட்கறதா இல்லையா, அது கேட்கறதுன்னு அது ஏன் கேட்கணும், அது பாட்டுக்கு போலாமே, அந்த பாம்பு இல்ல யாரையாவது கடிச்சிட்டு போலாமே, ஆனா கடிக்கல, அது பாட்டுக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு சரணாகதி பண்ணி வச்ச இந்த மாதிரி மகான்கள்லாம் இது பண்ணிருக்கா,
எண்பத்தி மூணுலயோ எண்பத்தி நாலு 1983 84 அது என்ன பாடசால அவஸ்த காலம். அப்போ மடத்து யானை, அந்த யானைக்கு மதம் பிடிச்சிட்டு, மதம் பிடிச்சிட்டு அது என்ன பண்ணிட்டு யானை பாகன தந்தத்தினால அப்படியே குத்திட்டு அந்த யானை பாகனே போயிட்டான். அப்போ இவ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த யானை மதம் பிடிச்சி விட்டு அதை சுட்டு கொண்டுணும் அப்படின்னுட்டு ஆர்டர் கொடுத்துட்டான். போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த சமயத்துல முக்கிய விஷயங்கள், ஒரு ஜீவராசி கூட கெடுதல் நினைக்காத ஆச்சாரியால், நம்முடைய ஆச்சாரியாளெல்லாம் அந்த மகன் இதை விரும்பல. இந்த மாதிரி கொண்டு போடுவேன், சுட்டு கொண்டு போடுவோம் அப்படின்னாக்கா ஒத்துப்பாளா? அதுவும் சன்னியாசிகள் யோகிகள் எந்த ஜீவராசிக்கும் கட்டமே கொடுவோம், எல்லாரும் சுகமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆச்சாரியால். அது முக்கிய விஷயங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும், எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டாருனாக்கா சொல்லிட்டார், யாரும் சுடக்கூடாது, யாருமே சுடக்கூடாது. அதுக்கு என்ன தாக்கம்னு தெரியல, அதனால யாரும் சுடக்கூடாது. ஒரே ஒரு காரியம் சொல்றேன், அது இருக்கிற இடத்த விட்டு இறங்கித்து முறைச்சின்னு வந்ததுனாக்க அப்ப சுட்டுடுங்க, அதுக்கு முன்னாடி யாரும் சுடக்கூடாது அப்படின்னு சாச்சுட்டார் முக்கிய விஷயங்கள். அதன் பிறகு தானே யானை பக்கத்துல போய் திருதண்டத்தோட போய், நரசிம்மா உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்லாம் சொல்லிட்டு நரசிம்ம மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார் ஹரிசிங்கர். சுதூர துப்பாக்கியெல்லாம் வச்சு நிக்கிறார் போலீஸ் எல்லாம். ஆனா அந்த யானை பரமசாதுவா மாறிடுச்சு. அதுக்கு என்ன, ஒரு ஆச்சாரியர் அந்த யானைக்கு என்ன தாபம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் தான் தெரியும் தன்னுடைய சிஷ்யனுக்கு என்ன கஷ்டம்னுட்டு. ஏன்னா இவாள்லாம் ஒரு ஜீவராசியா ஒரு இது விலங்கா பார்க்கல, ஒரு அனிமலா மிருகமா பார்க்கல, அதுவும் கஷ்டப்படுறதா தான் பார்த்துட்டு இருக்கான். எத்தனை இந்த மாதிரி தேவனாவெல்லாம் அழிச்சிங்க மும்பைக்கு எழுந்துருந்த அந்த சமயத்துல யானை இருக்கு. அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து ஜனாதிபதி பிரசிடென்ட், ராஜேந்திர பிரசாத் வந்து வரதுனால நம்ம யானை போய் ஏர்போர்ட்ல ஜனாதிபதிக்கு மாலை போட்டு வரவேற்கணும் வர கேட்கட்ட அப்படின்னு ஹரிசிங்கர்கிட்ட சொன்னான். தேவனாதன் ஹரிசிங்கர் ஒத்துக்க மாட்டேன்ட்டு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இல்ல அவ கவர்மெண்ட்டை ஆடுறது அவளுக்கு பண்ண உபகாரம் பண்ணுவா அப்படின்னு, அதெல்லாம் முடியாது எல்லா இடத்தையும் நான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஹரிசிங்கர் கோபம் வந்துடும், தேவனாதன் ஹரிசிங்கர் என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க, இந்த கஜேந்திரன் சாதாரண மனுஷாளுக்கு மாலை போட வரல, அது அது நரசிம்மனுக்கு சூரபுத்திர கைங்கரியம்னு தான் வந்திருக்கு. இங்க இருக்கிறவன் அத்தனை பேர் நித்த சூரிகள், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவன் எல்லாரும் நித்த சூரிகள், அதனால இந்த கஜேந்திர ஆழ்வான் நரசிம்மனுக்கு தான் கைங்கரியம் பண்ணும், வேற யாருக்கும் பண்ணாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. உபத்திரவம் எல்லாம் பண்ணினா கவலையே பண்ணல ஐஷிங்க, நரசிம்மன் பாத்துக்கிறான் தான் பண்ணினார். நிம்மதியா போச்சு யாத்திரைகள் எல்லாம். எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த மாதிரிதான் ஆச்சாரியர்கள். அதனால ஒரு மிருகங்களுக்கே இப்படி அப்படின்னாக்க ஒரு தேவதைகளுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், மனுஷியானுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதனால அவள்ல எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா. அதனால இந்த தாபத்திரயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சகஜம். இந்த தாபத்திரயம் யாருக்கு இருக்கோ அவள்லாம் அர்த்திப்பா, எனக்கு இது வேணுமே, இதுல இருந்து நான் விடுதலை அடையணுமே, நிம்மதியா நான் இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு. அதனால அர்த்தித்வன்றது அவளுக்கு வராது, வராதுன்னு சொல்ல முடியாது. சரி, இவ உபாசனம் பண்ண முடியுமான்னாக்க அவளுக்கு எப்போ உடம்பு இருக்கோ அப்பவே அவளுக்கு உபாசனம் பண்ண முடியுது. நிறைய வாட்டி சொல்றோம் இந்த உடம்புன்றது கர்ம விஷயமா தான் இருக்கு. ஆனால் நம்ம மனசு வச்சோம்னாக்க நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த உடம்ப வச்சுட்டே நல்லதெல்லாம் பண்ணலாம், உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம், மோட்சத்தையே அடையலாம், எல்லாமே நமக்கு வரும், எல்லாமே நமக்கு வரும். இந்த உடம்பு கேவலம் போகத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் இல்லை,
நம்ம இந்த உடம்பு எதுக்கு இருக்கு அப்படின்னாக்கா பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் தான் இருக்கு. முகுந்த மாலையில வரும் குலதேகரர் சொல்றது, ஜிக்வே கீர்த்தைய முரரிப்பும் அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னுடைய இந்திரியங்களை உடம்ப எல்லாத்தையும் பெருமாள் விஷயமாவே சொல்லிட்டு போறாரு. நாக்கு அவனைதான் பாடணும், அவனை கீர்த்தனை பண்றதுக்கு தான் நாக்கு இருக்கு. கைகள்லாம் அவனை அர்ச்சிக்கணும், கால்லாம் அவன் கோயிலுக்கு போகணும், மனசு அவனை நினைச்சுட்டே இருக்கணும், தலை முட்டிக்கணும். அதுக்குதான் இந்த இது இருக்கு, அதுக்குதான் இருக்கு எல்லாமே. அதுக்கோசரம்தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம்தான் இருக்கு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிற ஆண்டாள் நாச்சியார், வாய் வாயினால் தான் பாட முடியாதுன்னா வாயினால் பாடின்னு சொல்லணும். பாடின்னு சொன்னா போறாத, வாயினால் ஏன் சொல்ற? சிந்திக்கிறத மனத்தினால்தான் சிந்திக்க முடியும், மனத்தினால் சிந்திக்க தனியா சொல்லணும்னா அதனாலேயே தெரிஞ்சுக்கலாமே. அப்படி இருக்கிறது என்னத்துக்கு இதை சொல்றா அப்படின்னாக்கா, அதுக்கு பதில் வந்து வியாக்கியாக்காரா சொல்றா, வாய் இருக்கிறது அவனை பாடுறதுக்கு தான், மனசு இருக்கிறது அவனை சிந்திக்கிறதுக்கு தான். எதையோ பேசுறோம், நாராயணேதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததா அப்படி நடக்கே போரே பதந்தீர்த்தி ஏதது அற்புதம். தேசியன் உதாரிக்கிற நாராயணன் அழகான சப்தம் இருக்கே, நம்ம நாக்கு கூட நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு சித்தமா இருக்கு, நம்ம நினைச்சா சொல்லலாம். ஆனால் நாராயணன் நாம சொல்றது இல்லை, என்னென்னவோ பேசுறோம், பேசிட்டு ததாபி நரகே கோரே பதந்தி ஏதது அற்புதம். கோரத்துல கோரமான நரகத்துல போய் விடராளேவா எல்லாரும். இந்த நாராயணன் சொல்லக்கூடாத, நம்ம வைக்க பெருமாள் பேர் தானே வச்சுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெருமாள் பேர் தான் வச்சுட்டு இருக்கோம். ஏன் அதை மாதிரி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பெருமாள் பேரை வச்சு அப்படி கூப்பிடுறமே அதனாலதானே நமக்கு புண்ணியம் வருது. அஜாமிலன் தன்னுடைய கடைசி பிள்ளைய நாராயணன் கூட்டான், உடனே விஷ்ணு தூதர்கள்லாம் வந்து அவனை சேவை கொண்டதுக்கே ஐஷன் போயிட்டார். ஏன் அப்படின்னாக்க அவன் நாராயணன் கூட்டானேன்னு நம்ம எல்லாம் சேவிக்கிறோம் அஜாமல உபாக்கியானத்துல. அதனால பேரு நம்ம உத்தேசம் என்ன, பிள்ளைய கூப்பிடுறது பொண்ணை கூப்பிடுறது தான். ஆனால் பெருமாள் கணக்கு பண்றது என்ன, இதெல்லாம் கூட சரி, கதஞ்சது உபகாரேன துஷ்யதி சதமப்பியபகாராணாம் நஸ்மரத்தி ஆத்மவத்தையா கதஞ்சது உபகாரேன கிருத்தேனைக்கேன துஷ்யதி அப்படின்னு ராவண பக்தி வால்மீகியோட வச்சனம். நூறு அபகாரங்கள் பண்ணா கூட அதை மனசனாலும் நினைக்க மாட்டானோ, அவன் தானே ஆத்மா நமக்கு. நம்ம உடம்பு என் கண் என் கை என் கண்ணை குத்துறது, அதுக்கோசரம் நான் கையை வெட்டிடுனா அந்த மாதிரிதான் தன்னுடைய குழந்தைகள் தங்கிட்ட விளையாடுறது. அதனால அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டானா எம்பெருமான் ஸ்ரீராமன். வேற என்ன பண்ணுவான், கதஞ்சது பகாரேன திருக்குழந்தை ஆண்டவன் அவ்வளவு பண்ணியாசம் சாய்ச்சுவாங்க இந்த விஷயத்துல. கதஞ்சது பகாரேன அவன் உண்மையிலே உபகாரம் பண்றது இல்ல, ரொம்ப அழகா பரியாசமா சாய்ச்சுவாகும். அவன் கேரளா போனானா, கேரளா போயிட்டு நிறைய நேந்திரம் பழம் வாங்கிட்டு வந்துட்டான். நம்ம பக்கம்லாம் நேந்திரம் பழம் கிடைக்கிறது இல்லை, வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு ஆம்பியாட்ட சொல்லிட்டான், எல்லாருக்கும் குடும்பம் உங்காத்து மனுஷா எங்காத்து மனுஷா எல்லாருக்கும் நல்லா கொடுறது அப்படின்னு விட்டான், எல்லாருக்கும் கொடுத்துட்டா. கடைசியில அப்புறம் விசாரிக்கிறான், எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டீங்களா, எல்லாரும் சாப்பிட்டாளா, வாங்கி வந்தனே எல்லாம் சாப்பிட்டேன், ரெண்டு பழம் மொத்தம் தூரம் போட்டுட்டேன். ஏன் தூரம் போட்டேன் அப்படின்னு வையறான், அழுகு போயிடுத்து அதனால தூரம் போட்டேன். அதையே நீ தூரம் போடணும், எங்கிட்ட கொடுக்கக்கூடாதா, நான் அழுகு போயிட்டு அதை போய் சாப்பிடுவாங்கண்ணா, நான் ஏன் சாப்பிட போறேன், அதை நான் பெருமாளுக்கு சமைச்சிடுவேன். பெருமாளுக்கு சமைச்சிடுவேன் உடனே பெருமாள் அதை கூட ஏத்துக்கிறேன், அவனுங்க அந்த பெருமாளை சமர்ப்பிக்கணும்னு தோணி தோல்வியோ, அழுகின பழமா இருந்தாலும் பெருமாளை சமர்ப்பிக்கணும்னு கதஞ்சது பக்காரேன மண் நிறைய உதாரணம் சாய்ச்சாலும் திருக்குழந்தையான. அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கிறதே பெருமாளுக்கோசரம் தான். நீ எந்த நாமாவை சொன்னாலும் சரி அது பகவன் நாமா, அந்த பகவன் நாமாவை நம்ம சொல்றதுனால பெருமாள் ஆனந்தப்படுற
இதை மாதிரிலாம் வசனங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த உடம்பு இருக்கிறதே அவன் அதுக்கோசரம் தான். அதனால இந்த உடம்பு இருக்கிறதுனால இவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. என்ன சாமர்த்தியம்னாக்க, உபாசனம் பண்றதுக்கு சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு. பெருமானையே நினைச்சுன்னு உபாசனம் பண்ண முடியும். அதனால விதியோ மந்திரமோ அர்த்தவாதமோ இவைகள் அனைத்துமே எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பிரமாணமாகும். விதிவாக்கே யாகத்தை சொல்லித்து அந்த யாகம் பண்றவாள்லாம் பத்தி மந்திரங்களும் அர்த்தவாதங்களும் சொல்றது. வெறும் அர்த்தவாதத்தினால புகழ் தான் தெரியறது, புகழ்ச்சி தான் இருக்கு, ஸ்தோத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். நேர்த்தியா அதுக்கு பதில் சொன்னோம், என்ன ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம், ஒரு குணவான் கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு நியமந்தனே சொல்றான். அதனால அந்த குணங்களை சொல்றது தானே, அந்த குணங்கள் இல்லாத இல்லாத குணத்தை சொன்னாது ஸ்தோத்திரமா மாறுமா, இருக்கிறத சொன்னாதானே ஸ்தோத்திரம்ன்றது. ஒரு யுத்தமே பண்ண தெரியாத ஒரு கோழை இருக்கான், அவங்ககிட்ட போய் நீ மகாவீரன், நீ இப்படி யுத்தம் பண்ணுவே அப்படி அப்படின்னு சொன்னாக்க அது ஸ்தோத்திரம் இல்லை, பரிகாசம், ஒன்னத்துக்கும் உபயோகம் இல்லாத வாக்கியம். அதே ஒரு மகாவீரனிடத்துல போய் நீ எப்பேற்பட்ட வீரன், சத்துருக்கள்லாம் உனக்கு கண்டு பயப்படுற பரந்தப்பா அப்படின்லாம் சொல்ல எடுத்துருவான். அந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு நம்ம சொன்னது குறைவு, சொன்னது குறைவு. நம்ம ஆச்சாரியால தியானிக்கிறோம், தெய்வ பிரதிபத்தியோட தியானிக்கிறோம், ஆச்சாரியால சேவிக்கிறோம், ஆச்சாரியால உள்ள வசந்தவர் அவருடைய திருக்கல்யாணம் உங்க எப்படிப்பட்டவர், அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய கருணை எப்படிப்பட்டது எல்லாம் சொல்றோம். நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவா தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆச்சாரியார்கள்லாம் சாதாரணமான ஞானம் இல்லை, நம்ம சொல்ற அவருடைய ஞானம் ரொம்ப குறைவு. அதனாலதான் எங்க ஆச்சாரியர் சொல்றீங்க, எங்க ஆச்சாரியர் தெரியாததே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முற்றுடுறோம். ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது, அவருடைய திருக்கல்யாணங்களும் அவ்வளவுதானா. அந்த காலத்துல எங்க மாமனார் பத்தி அப்படி என் ஸ்லோகம் எழுதினேன், சஷ்டத்து பூர்த்தி ஆச்சு. அப்போ தூக்குள்ள இருந்து தாசரவி சுவாமி எழுந்துள்ளார், அவர் என்ன பண்ண அந்த ஸ்லோகத்தை அந்த இது பண்ணி டைப் பண்ணி அதை முத்திரணம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்ப தாசரவி சுவாமி என்ன பண்ண, தேசிகனுக்கோசரமே தன் ஜென்மாவை கழிச்சவர், நிறைய அந்த மகானை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குலாம் எவ்வளவு தெரியுமோ தெரியாது. தாசரவி சுவாமி தேசிகன் தேசிகன் தேசிகன், வேற ஒண்ணுமே கிடையாது. குஞ்சவர்த்தி தான் எடுத்துட்டு இருந்தார், அவர் குழந்தைகள் கிடையாது. அவர் தேவர்கள் பரம பிடிச்சிட்டப்போ ஆத்திலிருந்து அத்தனையும் தானம் பண்ணிட்டார், ஒண்ணுமே அவர் கிடையாது. தேசிகன் நம்ம தேவப்பெருமான் வந்து அவதார உத்சவத்துக்கு ஒரு ஆத்துக்கு வந்து உள்ளார், அவதார உத்சவம் மண்டபம்னே பேர் அது பங்களா அப்படின்ட்டு. அந்த ஆத்துல சயின்ஸ் இருப்பார், அவருக்கு சுகர் அதிகமா வந்து அவருடைய ரெண்டு திருவடியும் எடுத்துட்டார், கவலையே பண்ணவர் என்னவோ எது கிடைக்கிறதோ சாப்பிடுவார். குஞ்சவர்த்தி எடுத்த என் கிருஹிணியினுடைய அத்தை வந்து ஒரு செப்பு பாத்திரம் கொடுத்தா சொம்பு, அந்த சொம்ப கட்டுன ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டு போவேன், அதுல அரிசி ஏதாவது போடுவா கேட்க மாட்டார், ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டு போவேன், நிறைய பேர் அரிசி சேர்ப்பா, அதை கொண்டு போய் தூப்பல் தேசிய சன்னதியில கொடுத்துருவார். அங்க அவ ஏதோ பிரசாதம் பண்ணுவா, ஒரு தயிரை குத்துவா கலந்து கொடுப்பா, அதுல ஒரு ரூபா சாப்பிட்டுருவேன், அன்னைக்கு அவருக்கு இது முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் அவர் இருந்தார். இவர் எங்க மாமனார் சுவாமி திருமாலையில சிராப்தத்துக்கு நிமந்திரணம் வருவார், சிராப்தத்துக்கு நிமந்திரணம் வரச்ச முதல் நாளே கேட்பான் எங்க மாமனார்கிட்ட, வரதா என்னடா கொடுக்க போறே அப்படின்னு. மாமனார் சுவாமி சாதி பேரான், என்ன கொடுக்க போறேன், ஒரு வேஷ்டி கொடுக்க போறேன், இவ்வளவு ரூபா கொடுப்பேன்ட்டு. அந்த வேஷ்டி இப்ப கொடுத்துருவோம், புது வேஷ்டி, அதை வாங்கிட்டு போவேன், நேரம் கொண்டு போய் தேசிகன் சமைச்சிடுவேன், தேசிகன் சாத்திர வேஷ்டி, எனக்கு எதுக்கு வேஷ்டி. அவன் இங்க வருவேன், நிமந்திரம் சாப்பிட முடிஞ்சிடும், தட்சிணை கொடுப்பேன், அந்த பணத்தை அப்படியே தேசிகன்ல போய் போட்டுடுவேன், தேசிகன் தேசிகன் தேசிகன். அந்த மாதிரி இருந்தா அவர் என்ன பண்ண, இந்த சஷ்டத்தை பத்தி வந்திருந்தார். இந்த அடியன் எழுதின ஸ்லோகத்தை பார்த்தேன், பார்த்துட்டு அவர் கேட்ட, உங்க மாமனாருடைய கல்யாண குணங்கள்லாம் எட்டு ஸ்லோகத்துக்கு தான் வருமா அப்படின்னு கேட்டார், எட்டு ஸ்லோகத்துக்கு தான் வருமா உனக்கு, அவ்வளவுதானா அப்படின்னு அவர் என்ன கேட்டார். அரியன் விஜயாபிச்சப்போ
அரியன் ஞானம் அவ்வளவுதான் வருது, அவருடைய குணங்கள் இவ்வளவுதான் இல்ல, அவர் அவரை பத்தி எழுதுறதுக்கு அரியனுக்கு இவ்வளவுதான் ஞானம் வந்தது அப்படின்னு வச்சுட்டேன். எங்க மாமனாரை பத்தி ஒஸ்தியா சொல்றேன்னா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது ஒரு பாகவதாரை பத்தி சொல்றதுக்கு நமக்கு போறவே போறாது. ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை பத்தி சொல்லணும்னாக்க எவ்வளவு சொன்னாலும் போராது, அது எவ்வளவு சொன்னாலும் போராது. அந்த மாதிரி அவளுடைய இது ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு அந்த உதாரணத்துக்கு தான் இதை விஜயாபத்தினை தவிர்த்து அரியன் மாமனார் வசதியா சொல்றத நினைச்சுக்க வேண்டாம். அரியனை நான் வந்து தன்னடக்கல்ல, நமக்கு ஞானம் அவ்வளவுதான். அதனால ஆச்சாரியாவை பத்தி நம்மளால எவ்வளவு சொல்ல முடியும், அதனால நம்ம சொல்றது குறைவு. அத மாதிரி தான் பெருமாளை பத்தியும் தேவதைகளை பத்தியும் அப்படித்தான். அதனால குணங்கள்ன்றது இவ்வளவுதான் குணங்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எவ்வளவோ குணங்கள் இருக்கு, எவ்வளவோ சொல்லணும், ஆனால் நம்மளால சொல்ல முடியல. இஷுக்ஷயா நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷதிக்ஷயா மதிக்ஷயா நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயா. நம்மளுடைய புத்தி எவ்வளவு போறதோ அவ்வளவுதான் கல்யாண குணங்களை சொல்ல முடியும். அதனால ஒரு தேவதையை பத்தி சொல்ற குணங்களோ ஒரு பரதேவதையை பத்தி சொல்ற குணங்களோ எதுவுமே குறைவுதான், எதுவும் முகஸ்வதி கிடையாது. அதனால அர்த்தவாதங்கள்லாம் சொல்றதுனாக்க இல்லாத குணத்தை சொல்லவே சொல்லாது. இன்னொன்னு மந்திரம் அப்படின்னு சொல்றோம், மந்திரத்தினுடைய என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க அவாலே சொல்றான் மீமாம்சகாலே, நம்ம எப்போ மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அப்ப மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தம்னா என்ன அர்த்தம், ஒரு இந்திரன் இருக்கான், இந்திரனை பத்தி இப்படி சொல்றோம், அப்போ அந்த அர்த்தமே பொய்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த அர்த்தத்தை ஸ்மரித்து என்ன பிரயோஜனம்? நான் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றேன், அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும், அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ணச்சேதான் அதுக்கு சார்த்தக்கியம் வரும், பலன் கிடைக்கும். அதுக்கு வந்து அர்த்தம் தெரியாதவன பண்றேன்னா தப்பு கிடையாது, அதுவும் கொடுக்கும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா இன்னும் நமக்கு பக்தி அதிகமா வளரும், இன்னும் பக்தி அதிகமா வளரும். நிறைய வாட்டி சொல்றக்கணும் அனுபவம். அரியன் விவாகம் கன்னியாதானம் பண்ண, ரெண்டு குழந்தைகளும் கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டேன், ரெண்டு பொண்கள் அடிய எனக்கு பண்ற சமயத்துல அவன் சங்கல்பம் பண்ணி இருக்கிறார். அப்போ தசானாம் பூர்வேஷாம் அப்படின்னு ஆரம்பிச்சு வரும். அது எனக்கு முன்னாடி பத்து பேர் பத்து தலைமுறை, எனக்கு பின்னாடி பத்து தலைமுறை, எனக்கு இருபத்தோரு தலைமுறை, என் குழந்தை நான் பெற்று வளர்த்த குழந்தைய நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன், ஒரு பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், வரணும் ஒரு வரனுக்கு. நான் கொடுக்குற குழந்தை இருபத்தோரு தலைமுறைய கடையேற்ற வைக்கிறது, இத அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணச்ச எல்லாரும் அழுதா. நாராயணன் வந்து அழறான், எவ்வளவு அவனுக்கு ஆசை பொண்ணு கே பொண்ணு கிட்டேன்னு, பொண்ணுகிட்ட ஆசை இருக்கு, கன்னியாதானம் பண்றோம், இந்த குழந்தை அங்க கிளம்பி அவாத்துக்கு போயிட போறது, நான் தனியா ஆத்து நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் இப்போ, எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு பாருங்க, நான் அழுது அதுக்கு இல்லை, இந்த பெருமை அர்த்தம் தெரிகிறது நமக்கு, அரங்கம் சொந்த ஆசிருக்குமே, அதனால அர்த்தம் புரியறதுனால நான் பெற்ற குழந்தை என்னுடைய தலைமுறையே இருபத்தோரு தலைமுறையை கிடையாது வைக்கிறது, அர்த்தம் தெரிஞ்சுட்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் என் பொண்களை பார்த்து நான் பெருமைப்படுவேன், எல்லாரும் அப்படிதான், அவ அவ பொண்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவா, பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படுவா, இந்த மாதிரி இப்ப பொங்கல் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி பிள்ளைகள் கிடைச்சிருக்கேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அர்த்தம் தெரிஞ்சுட்டா அதனுடைய மகிமையே தனி. எதுவா இருந்தாலும் ஆழ்வார் சிசூர்த்திகள் சேவிங்கோ, நீங்க அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சேவிங்கோ, அப்ப எவ்வளவு அற்புதமா இருக்கும். கண்ண தாரதாரியா தினம் வர வேண்டாமா, இந்த பெருமாளுடைய கல்யாணம் உங்களாச்சு. அதனால மந்திரத்தினுடைய இதுவே பிரயோஜனமே அவ மீமாம்சக்கார சொல்றது, அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நாம வந்து பிரயோகம் பண்ணணும், மந்திரங்களை பிரயோகம் பண்ணணும். பிரயோக சமவேதார்த்த ஸ்மாரகத்துவம் மந்திரத்துவம் அப்படின்றவா பிரயோக சமவே, எப்ப நம்ம மந்திரத்தை சொல்றோமோ அப்ப அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றாரு மீமாம்சகா. அதை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், அர்த்தத்தை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா இல்லாத அர்த்தத்தை ஸ்மரிச்சுட்டு என்ன பிரயோஜனம், அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஒத்தனை பத்தி பரிகாசமா ஒண்ணு வரும், நரகதிருஷ்ணாம்பதி ஸ்நாத்தஹ
கபுஷ்பகிருத சேகர யசவந்தியாசுதோ யாதி சசசிருங்க தனுர்தர அப்படின்னு வரும். ஒருத்தர் குளிச்சானா எங்க குளிச்சான் தெரியுமா? காணல் நீர்ல குளிக்கிறானா? காணல் நீர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தூரத்துல வெயில் காலம் இருக்கும், தூரத்துல பார்த்தா அங்க ஜலம் இருக்கா மாதிரி இருக்கும், கிட்ட போனா ஜலம் இருக்காது. அந்த ஜலத்துல போய் அவன் குளிச்சானோ மிருக திருஷ்ணாம்பசி ஸ்நாதக கபுஷ்பகிருத சேகரான ஆகாத புப்பத்தை தலையில அழகா வச்சிருந்தானோ அலங்கரிச்சிருந்தானோ. அவன் யாருக்கு பிள்ளை தெரியுமா? ஒரு மரடிக்கு பிள்ளையா இருக்கான். ஏட வந்தியாசத்து ஓயாதி, அவன் கையில ஒரு தனுசு இருக்குதான் வில்லு. அந்த வில்லு என்னது அப்படின்னாக்கா சசசிருங்க தனுர்தரக, முயல் இருக்கே முயலோட கும்பாலான தனுசு அது அப்படின்ட்டு வருது. இதெல்லாம் பாதிதார்த்தமான சாப்த போதும், எல்லாமே பாதிதங்கள், எதுவுமே உண்மை இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பிரயோஜனம்? அதிகமா ரசிக்க ராசிக்கிறதுக்கோசரம் அது சொல்றது, அது உண்மையிலேயே அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த மந்திரங்கள்லாம் அப்படி இல்லையே, எவ்வளவு அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு இது பண்ணினாக்க நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. க்ஷேமத்தை ரகசியத்திரேதாரம் சேவிச்சவாளுக்கு தெரியும், மூல மந்திரமோ துவய மந்திரமோ சரமஸ்லோக மந்திரமோ எவ்வளவு அபூர்வார்த்தங்களோட கூடினது. எத்தனை வாட்டி சேவிச்சாலும் திகட்டாது. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் எத்தனை அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஆக மீமாம்சங்களே சொல்றான், அர்த்தவாதங்களுக்கு சில இடத்துல பிராமணியம் அவனே ஒத்துட்டுருக்கான் சுவார்த்தத்துல, மந்திரங்களுக்கு பிரயோக சமவேதார்த்த ஸ்மாரகத்தம் அப்படின்னு அவன் ஒத்துட்டுருக்கான். எப்ப மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அப்ப அர்த்தத்தை ஸ்மரிச்சுக்கணும்னுட்டு, இல்லாத அர்த்தத்தை ஸ்மரிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால இந்த மந்திரார்த்தவாதங்கள்லாம் தேவதைகளுக்கு உடம்பு இருக்குன்னு சொல்றது, அவன் எல்லாம் கஷ்டப்படுறதுன்னு சொல்றதுக்கு, அவன் எல்லாம் பெருமாள்கிட்ட ஞானத்தை உபதேசம் வாங்கிட்டான்னு சொல்றக்கு, அவன் எல்லாம் உபாசனம் பண்ணான்னு சொல்றக்கு, இது அத்தனையும் இருக்கச்ச இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால தேவதைகளுக்கு கூட அர்த்தத்துவம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, தாபத்திரயங்கள் இருக்கு. அந்த தாபத்திரயங்கள்ல இருந்து மோட்சம் அடையணும்ன்ற ஒரு இச்சை இருக்கு அவளுக்கு. அதனால நேற்று சொன்னமே ஜானாதி இச்சதி யததே கரோதி புங்கே, அறிந்து கொள்கிறான், ஆசைப்படுகிறான், பிரயத்தனப்படுகிறான், அத மாதிரி காரிய கர்மாவை அனுஷ்டிச்சு முடிக்கிறான், கடைசியில பலத்தை அனுபவிக்கிறான் அப்படின்றது இருக்கு அங்க. அது இருக்குச்ச அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சாதிக்கிற இந்த இடத்துல இப்போ தீப ஸ்ரீசூக்தி சேவிக்கலாம். ததுபரிந்தியபி பாதராஜன சம்பவாத் சூத்திரம் இது. மனுஷ்யாதிகாரம் பிரம்மோபாசன சாஸ்திரம் இத்தியுக்தம், மனுஷ்ய அதிகாரம் பிரம்ம உபாசன சாஸ்திரம் இருக்கே அது மனுஷியனையே அதிகாரமாக உடையது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். தற்பிரசங்கேன தேவாதீனாமப்பி பிரம்ம வித்யாயாம் அதிகார அஸ்தி நவேதி விசாரியது. அது பிரசங்கம், அந்த தொடர்புனால மனுஷியாருக்கு அதிகாரம் இருக்கு, சரி தேவதைகளுக்கும் உண்டா இல்லையா அப்படின்னு நீங்க விசாரம் பண்றா, பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ற. ந தேவானாம் அதிகாரோ அஸ்தீதி பூர்வபக்ஷ, தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏ பரிநிஷ்பண்ணே பிரம்மணி சப்தசிய பிராமான்ய சம்பவேபி, பிரம்மன்றது ஒரு சித்த வஸ்து, அதுல ஞானம் வருமா விற்பத்தி வருமா அப்படின்னா கேள்வி கேட்டுண்டு. ஜிஜ்ஞாசாதிகரணம் முதல் பாதம், முதல் அதிகரணம், ரெண்டாவது அதிகரணம், நாலாவது அதிகரணம், இதிலெல்லாம் அங்க நிர்ணயம் பண்ணியிருக்கோம் பிராமான்யம் உண்டு, சித்த பிரவாக்கியங்களோட பிராமான்யம் உண்டுலாம் சொல்றோம். பிரம்மத்தை காஞ்சி கொடுக்கும், பிரம்மத்துக்கு பிரமாணமா ஆகும் அப்படின்லாம் சொல்றோம். அதனால சப்தசிய பிராமான்ய சம்பவேபி, சப்தத்துக்கு பிராமான்யம் சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னா கூட தேவாதீனாம் விக்கிரகாதினத்தே பிரமாணா பாவா, தேவாதிகளுக்கெல்லாம் தேவதை அது மாதிரி எத்தனையோ இருக்கு, தேவதை அந்த தேவதை எத்தனையோ இருக்கு, இந்த தேவதைகளுக்கெல்லாம் முதலானவர்களுக்கெல்லாம் விக்கிரகம்லாம் இருக்கு, அபிராதானம் இருக்கு, ஒரே சமயத்துல பல யாகங்கள்ல அன்வயிக்க முடியும்,
பிரீதி இருக்கு, பலப்பிரதத்துவம் இருக்கு அப்படின்லாம் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் பிரமாணா பாவா, அதெல்லாம் பிரமாணமே இல்லை, அதெல்லாம் உண்மையிலேயே பிரமாணம் இல்லை. இல்லாத பிரச்சனை நீ எதுக்கு சொல்ற அப்படின்ற மீமாம்சகர். இல்ல மந்திரங்கள் அர்த்தவாதங்கள்லாம் சொல்றதே அப்படின்னு சொன்னாக்க, மந்திரார்த்தவாதான விதி சேஷத்தையா, விதிக்கு சேஷமா இருக்கு, விதி வாக்கியன்றதுதான் பிரதானம். இந்த கர்மாவை பண்ணு, இந்த தேவதையை இந்த அபிஷை உடைய கர்மாவை அனுஷ்டிச்சுடு, அது சொல்றதே அது விதி வாக்கியம். அந்த விதி வாக்கியத்துக்கு தான் பிராதானியம் ஒத்துன்றிருக்கா மீமாம்சகர். அதனால விதி இந்த அர்த்தவாதமோ மந்திரமோ விதி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கும், அங்கமா இருக்கும், எனக்கு அங்கத்துக்கு பிராதானியம் கிடையாது. அதனால முக்கிய அர்த்தம் அது கிடையாது. அதனால விதி சேஷதையா விக்கிரகாதி சத்பாவ பரத்துவ அபாவா, விக்கிரகம் இருக்குது, பிரீதி இருக்குது, பலப்பிரதத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது, அது இல்லை அபாவா, அது சொல்லாது. அதனால விக்கிரகம் இருந்தாதான் உபாசனத்தை பண்ண முடியும். விக்கிரகம்னு தேகம், தேகம் இருந்தாதான் உபாசனத்தை பண்ண முடியும். அதனால விக்கிரகவத்து நிர்வர்த்திய அகரஹரனுஷ்டீயமான விவேகாதி சாதன சத்தக சம்ஸ்கிருத மனோபாத்திய உபாசன நிர்வர்த்தோ தேஷாம் சமர்த்தியாபாவா. விக்கிரக நிவர்த்தியம், விக்கிரகவன் நிவர்த்தியம்னாக்க விக்கிரகத்தோட கூடினவன்தான் இதை பண்ண முடியும், உபாசனத்தை பண்ண முடியும். உபாசனம் பண்ணணும்னாக்க அதுக்கு என்ன வேணும், மனசு நல்லா பண்பட்டு இருக்கணும், சம்ஸ்காரத்தோட கூடினதா இருக்கணும். அந்த சம்ஸ்காரம் வரணும்னா என்ன அர்த்தம், என்ன பண்ணணும், சாதன சத்தகம்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து ஸ்ரீபாஷ்யத்துல லகு சித்தாந்தத்துல எம்பெருமானார் உதாகரிக்கிறார், வாக்கியக்காரர் சாதிக்கிறதாங்க, தல்லப்திஹி விவேக விமோக கிரியா கல்யாண அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுத்தர்ஷேபிய தர்சனான் நிர்வச்சனாச்ச அப்படின்னு அங்க வாக்கியம். அதுல விவேகம், விவேகம்னாக்க உடம்ப சுத்தி பண்ணிக்கிறது, காய சுத்தி, ஆகார சுத்தியோட காய சுத்தி பண்ணணும். இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு நியமம்லாம் சொல்றிருக்க, ஆகார நியமத்தெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அது. அதனால விவேகம்னா அது. விமோகம் அப்படின்னு ரெண்டாவது, அது ஏற்கனவே சொல்றப்படிய விமோகம் அப்படின்னாக்க அது காம அனபிஷ்பங்கம், நமக்கு எத்தனையோ ஆசை வருது அதை எல்லாத்தையும் அடக்குங்கோ. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பழேசு கதாச்சன, இன்னைக்கு தான் காலக்ஷேபம் ஆச்சு, கீதா பாஷம் சொல்லச்சே இந்த ஸ்லோகத்துக்கு தான் இன்னைக்கு காலக்ஷேபம் ஆச்சு ரெண்டாம் அத்தியாயத்தை. அதுல கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பழேஷு, காமிய விஷயம் உனக்கு எதுக்கு, பழத்தை பத்தி உனக்கு எதுக்கு சிந்தனை, அதை பத்தி வேண்டான்ற பெருமாள். அதனால இந்த இடத்துல வந்து விவேகம்னா காமத்தையே நினைச்சு பார்க்காதீங்கோ, எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் வேண்டாம், அதை அடிச்சுடுங்கோ. ஆசைதான் இந்த கஷ்டத்துக்கே துக்கத்துக்கே காரணம், அதனால அதை விட்டுடுங்கோ விவேகம். அதுக்கப்புறம் அபியாசம், புனப்புன சம்சீலனம், எப்பொழுதும் அப்படி சதா தத்பாவ பாவித்தகான்ற பெருமாள், எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும் தெய்வத்தை பகவான, பகவானையே தியானிச்சுட்டு இருந்தாக்க லௌகிக விஷயங்கள்ல இச்சை வராது. அதனால அபியாசம் முக்கியம். கிரியா அப்படின்றது, அந்த கிரியானாக்க பஞ்சமகா யஜ்ஞாதி அனுஷ்டானம், அனுஷ்டானம் வைஷ்ரேவம், பிரம்ம யஜ்யம், புறம் பூத யஜ்யம், பிதிரு யஜ்யம் இதெல்லாம் இருக்கு, இவைகள் எல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம், ஆன்மீக சொன்ன பிரகாரம் நடக்கணும்னு அர்த்தம், இதெல்லாம் பண்ணணும். கல்யாணம் அப்படின்னு பேரு, சத்திய வாக்கு பேசுறது, உண்மையை பேசுறது, யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கிறது, ஹிம்சை பண்ணாம எப்பொழுதும் அஹிம்சை, அஹிம்சா பரமோ தர்மஹா, அத மாதிரிலாம் இருக்கிறது, இது கல்யாணம்னு பேரு. அது நிறைய சொல்றாரு இங்க, அது சங்கரகமா சொன்னாரு. அதுக்கப்புறம் அனவசாதம்,
மனசுல கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. எப்ப பாரு எதையாவது நினைச்சுண்டு, மூஞ்சி முனைச்சுண்டு, அல்லது இந்த இது எனக்கு வந்துருத்தோ, அது எனக்கு வந்துருத்தோ அப்படின்னு நினைச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. அந்த கஷ்டமே வரக்கூடாது. அந்த கஷ்டம் எதுக்கு? ஏதோ உடம்புக்குதான் வந்துருது, நமக்கு வரல அப்படின்ற சிந்தனையோட இருக்கும். எப்பொழுதும் கஷ்டம் வருது, கஷ்டம் வருதுன்னா கஷ்டம் இல்லாதவன் லோகத்துல யாரு? எல்லாரும் கஷ்டம், ஏதோ ஒரு இடத்துல கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. பூர்ணமான சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது சேவை குண்டத்துல ஒன்றிதான். இந்த கர்ம பூமியில இருக்கிற பண்ணி ஏதாவது கஷ்டம் வந்துட்டே இருக்கும். அதனால அவசாதம்னா கஷ்டம். மனசுல தேசகால வைகுண்யத்தினால எத்தனையோ கஷ்டம் வரும், அந்த கஷ்டம் இல்லாம இருக்கிறது அது அனவசாதம் பேரு. அது மாதிரி அனுத்தரிஷம், சரி கஷ்டம் இல்லாம இருக்கும், அதுவும் சந்தோஷமா இருக்கலாம். அண்ணக்க எப்பப்பா ஓன்னு சந்தோஷமே படக்கூடாது. ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், சாந்தமா இருக்கும். அதி சந்தோஷ விரோதி அப்படிங்கிறது ஸ்ரீவாசிஷ்டி சுத்தி. அதனால அதி சந்தோஷமும் வேண்டாம். சந்தோஷம்ன்றது எதுல இருக்கணும்? பெருமாள் நினைக்கிட்டே இருக்கணும். நான் திருவேணமுடையான சேவிக்கிறேன், தேவபெருமான சேவிக்கிறேன், ரங்கநாதன் சேவிக்கிறேன், அப்போ ஒரு ஆனந்தம் வருது, அந்த மாதிரி இருக்கணும். அதனால இந்த ஏழு சாதன சுத்தகம்னு சொல்ற இந்த சாதன சத்தகத்தை அனுஷ்டிச்சாத்தான் மனசு மனசு சுத்தமா மாறும். அப்புறம்தான் அந்த மனசுனால மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். உடம்பே இல்லாதவனுக்கு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் கேட்கறான் பூர்வபக்ஷி. விக்கிரகமன் நிவர்த்திய, விக்கிரகமான் தேகத்தோட கூடினவனால நிவர்த்திய அனுஷ்டிக்க, அதாவது பண்ணப்படக்கூடிய அகரகன் அனுஷ்டீயமான நித்தியப்படி அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிக்கப்படுகிறது என்னது? விவேகாதி சாதன சத்தக, விவேகம் முதலான சாதனங்கள், ஏழு இருக்கு சாதனங்கள், அந்த சத்தகத்தினால சம்ஸ்கிருத சம்ஸ்கரிக்கப்பட்டது பண்படுத்தப்பட்ட மனோ நிஷ்பாத்திய மனசினால பண்ணக்கூடியது, முடிக்க வைக்கக்கூடியது, பூர்ணமா ஆகும். என்னதுன்னா உபாசனம். அந்த உபாசனம் நிர்வகித்தோ உபாசனத்தை முடிக்கிறது, முடிக்கணும்னாக்க தேஷாம் சாமர்த்தியாபாவா, உடம்பு இல்லை, உடம்பு இல்லாததுனால ஞானம் இல்லை, ஞானம் இல்லாததுனால அவளால சாதன சுத்தகத்தை பண்ண முடியாது, சாதன சுத்தகத்தை பண்ணாததுனால அவளுக்கு மனசே நல்லது வராது, சம்சரிக்கப்படாது. மனசே இல்லாதவனுக்கு, சம்சரிக்கப்பட்ட மனசு இல்லாதவனுக்கு அவன் என்னத்தை உபாசனம் பண்ண முடியும்? அதனால அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை. உடம்பு இல்லாததுனால அஸ்தித்வம் இல்லை. எதுவுமே இல்லாததுனால அவன் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியாது. அதனால உபாசனத்துல அவனுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய சாரம். மீமாம்சகர் சொல்றேன், பூர்வபக்ஷத்தினுடைய சாரம் இது. இதுல அவாந்தர பூர்வபக்ஷம்லாம் இருக்கு, அத்வைதிகள் எல்லாம் நிறைய பேர் அதுல உருவாது. ஆனால் பிரதானமான பூர்வபக்ஷம் மீமாம்சகன், அவனுக்கு இந்த மாதிரி இது பண்ணணும். அது இது அதற்கு பதில் ராத்தான் தஸ்து அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப நாழியா எடுத்து போல இருக்கு. அதனால இன்னைக்கு இது போரும். சித்தாந்த சிசுக்கு நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்து குரு பரம்பராயே நமகா.